நவீன ஆன்மீகத்திலே ஒரு முக்கிய நபராக பரமஹம்ச யோகானந்தர் விளங்குகிறார். கிழக்கு மற்றும் மேற்கத்திய நாடுகளை இணைச்சு பழமையான யோக பாரம்பரியங்களை உலக மக்களுக்கு வந்தார். அவரது ஒரு யோகியின் சுயசரிதை ஒரு சிறந்த நூலாக மாறி ஆன்மீக நுண்ணறி மற்றும் அசாதாரண அனுபவங்களின் கலவையால் வாசகர்களை கவர்ந்துள்ளது. இந்த புத்தகம் ஒருவரையும் பிரபஞ்சத்தையும் அழமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு நுழைவாயிலாக செயல்படுகிறது. யோகானந்தரின் 10 மில்லியன் கணக்கான மக்களுடன் எதிரொலிக்கிறது. அக்க அமைதி மற்றும் ஜானத்திற்கான பார்ப்பாதையை வழங்குகிறது. ஒரு யோகியின் சுயசரிதை வெறும் சுயசரிதை அல்ல, இது ஒரு ஆன்மீக வழிகாட்டி. புத்தகத்தின் நீடிச்ச புகழ் அதன் காலத்தால் அறியாத ஜானத்திற்கு சான்றாகும். யோகானந்தரின் வாழ்க்கையும் போதனைகளும் ஆன்மீகத்துக்கு ஒரு நடைமுறை அணுகுமுறையை வழங்குகின்றன. தனது எழுத்துக்கள் மூலம் யோகானந்தர் கிழக்கத்திய ஆன்மீக நடைமுறைகளின் மர்மத்தை நீக்க உதவினார். என் அர்த்த ஆன்மீக தேர்வர்களுக்கு ஒரு யோகியின் சுயசரிதை ஒரு தொடுலாக மாறியுள்ளது. பின்னர் பரமஹம்ச யோகானந்தர் என்னி அழைக்கப்பட்ட முகுந்தலால் கோஷ் என் பெயின் கஞ்சி சிறியில் இந்தியாவின் கோரப்பூரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் ஆன்மீக உண்மைக்கு ஆழ்ந்த இயக்கத்தை காட்டினார். அவரது ஆரம்பகால வாழ்க்கை தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பு கொண்டதா இருந்தது. வங்காள மறுமலர்ச்சியின் தீவிர பக்தர்களான அவரது குடும்பம் அவரது ஆன்மீக விருப்பங்களை வளர்த்தது. இளம் முகுந்தாவின் அறிவுக்கான தாகம் அவரை பல்வேறு ஆன்மீக பாதைகளை ஆராய வழிவகுத்தது. இறுதி உண்மையை தேடி அவர் பல்வேறு மறுப்புகளை ஈடுபட்டார். அவர் தனது ஆக்கப்பூர்வமான ஆண்டுகளே ஏராளமான ஜானிகளையும் யோகிகளையும் சந்தித்தார். இந்த சந்திப்புகள் ஆன்மீகம் பற்றிய அவரது புரிதலை வடிவமைச்சன. யோகானந்தரின் ஆரம்பகால அனுபவங்கள் அவரது எதிர்கால பணிக்கு அடிச்சலும் அமைத்தன. ஒரு யோகியின் சுயசரிதை மாய சந்திப்புகளின் அசாதாரண கணக்குகளால் நிறைந்துள்ளது. ஸ்ரீ யுக்தேஸ்வர், கிரி மற்றும் லஹிரி மகாசியா போன்ற ஞானம் பெற்றவர்களுடனான யோகானந்தரின் தொடர்புகள் கதையின் மையமாக உள்ளன. அற்புதமான குணப்படுத்துதல்கள் மற்றும் இயற்கைக்கு அப்பாட்ட சக்திகளின் ஆர்ப்பாட்டங்களை இந்த புத்தகம் விவரிக்கிறது. இந்த நிகழ்வுகள் யதார்த்தத்தை பற்றிய வழக்கமான புரிதல்களை சவால் செய்கின்றன. இந்த அனுபவங்கள் பற்றிய யோகானந்தரின் விளக்கங்கள் கவர்ச்சிகரமானவை மற்றும் ஊக்கமளிப்பவை. ஆன்மீக குருக்களுடனான சந்திப்புகள் யோகானந்தரின் பயணத்திலே முக்கிய தருணங்களாக செயல்படுகின்றன. அவை அவருக்கு வழிகாட்டுதலை வழங்குகின்றன மற்றும் யோக கொள்கைகள் பற்றிய அவரது புரிதலை ஆழப்படுத்துகின்றன. இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்தகத்தின் ஆய்வு வாசகர்கள் பொருள் உலகிற்கு அப்பாற்பட்ட சாத்திய கூறுகளை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. இந்த மாய அனுபவங்கள் ஆன்மீக பயிற்சியின் மாற்றம் சக்திய பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன. கிரியா யோக பயிற்சி யோகானந்தரின் போதனைகளின் மையமாகும். இந்த பழங்கால நுட்பத்திலே தொடர்ச்சியான சுவாச பயிற்சிகள் மற்றும் தியானங்கள் அடங்கும். யோகானந்தர் இந்த பயிற்சியை மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு வந்து பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடியதா மாற்றினார். அக அமைதி மற்றும் சுய உணர்தலை திறப்பதற்கான தெரவுகோலை இது கொண்டுள்ளது என்று அவர் நம்பினார். கிரியா யோகாவை தாண்டி சமச்சீரான வாழ்க்கை வாழ்வதன் முக்கியத்துவத்தை யோகானந்தர் வலியுறுத்தினார். உண்மையான ஆன்மீகம் என்பது உலகத்தை துறப்பது அல்ல, மாறாக அதை உள்ளிருந்து மாற்றுவது என அவர் கற்பித்தார். சேவை, பக்தி மற்றும் சுய ஒழுக்கியத்துவத்தை அவரது போதனைகள் வலியுறுத்தின. ஆன்மீக வழிகாட்டுதலை தேடும் மேற்கத்திய பார்வையாளருடன் யோகானந்தரின் போதனைகள் ஆழமாக எதிரொலித்தன. சுய உணர்தலுக்கான நடைமுறை அணுகுமுறையை அவர் வழங்கினார். மேலும் நனவான மற்றும் நிறைவான வாழ்க்கை முறையை தழுவுவதற்கு அவரது போதனைகள் தனிநபர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. பரமஹம்ச யோகானந்தரின் செல்வாக்கு அவரது சுயசரிதையின் பக்கங்களை தாண்டி நின்றுள்ளது. அவர் லெந்தீந்து இஸ்மியல் சுய உணர்தல் பெல்லோஷிப் அல்லது SRF சாய் நிறுவினார். இந்த அமைப்பு உலகளவில் அவரது போதனைகளை பரப்பி வருகிறது. SRF மூலம் சுய உணர்தல் பற்றிய யோகானந்தரின் செய்தி உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைந்துள்ளது. என்ன தனிநபர்கள் தங்கள் சொந்த ஆன்மீக பயணங்களை தொடங்குவதற்கு அவரது போதனைகள் உத்வேகம் அளிச்சுள்ளன. SRF பல்வேறு வளங்களையும் திட்டங்களையும் வழங்குது. சுய கண்டுபிடிப்புக்கான பாதையில் தேடுபவர்களை இந்த வளங்கள் ஆதரிக்கின்றன. யோகானந்தரின் பணி ஆன்மீக தேடுபவர்களின் உலகளாவிய சமூகத்தை வளர்த்துவது. ஒரு யோகியின் சுயசரிதையின் தாக்கம் மறுக்க முடியாதது. லெங்கின ஃபெஜி திபு அமாண்டு இந்திய தூதருக்கு விருந்து பசாரம் அளிச்சு உரை நிகழ்த்திய பிகு யோகானந்தரின் மரணம்
அல்லது மகாசமாதி அசாதாரண சூழ்நிலைகளில் சூழ்ந்தது. வரக்கணக்கில் அவரது உடல் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பில் இருந்ததாக சூறப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பிணவரையில் இருந்து நோட்டரி செய்யப்பட்ட ஒரு ஆவணம் சிதைவின் பொதுவான அறிகுறிகள் இல்லாததை விவரிச்சது. இந்த அசாதாரண நிகழ்வு யோகானந்தரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை சுத்தியுள்ள மர்மத்தை அதிகரித்தது. இது ஒரு அசாதாரண ஆன்மீய நபராக அவரது அந்தஸ்தை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்த நிகழ்வு அவரது ஆன்மீய தேர்ச்சிக்கு சான்றாக அமைந்தது. அவரது மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அவரை பின்தொடர்பவர்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக அமைந்தது. கிரியா யோகாவின் சக்தி மற்றும் சுய உந்தலின் பாதையில் அவர்களின் நம்பிக்கையை இது உறுதிப்படுத்தியது. இந்த நிகழ்வு யோகானந்தரின் மரபுரிமையின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது. அதன் ஆரம்ப வெளியீட்டுக்கு பல தசாப்தங்களுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள ஆன்மீய தேடுபவர்களுக்கு ஒரு யோகியின் சுயசரிதை ஒரு சக்தி வாய்ந்த உத்வேகம் மற்றும் வழிகாட்டுதலின் ஆதாரமாக உள்ளது. புத்தகத்தின் நீடிச்ச பொருத்தம் அதன் காலத்தால் அழியாத ஞானத்திலும் உலகளாவிய செய்தியிலும் உள்ளது. சுய உந்தல், தியானம், அக் மற்றும் தெய்வீக அன்பின் சக்தி பற்றிய அதன் போதனைகள் அனைத்து பின்னணியை சேர்ந்த வாசகர்களுனும் தொடர்ந்து எதிரொலிக்கின. புத்தகத்தின் ஈர்க்கக்கூடிய கதை மற்றும் தொடர்புடைய நிகழ்வுகள் சிக்கலான ஆன்மீக கொள்கைகளை பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடியதாக ஆக்குகின்றன. வாசர்கள் பொருளுடன் தனிப்பட்ட மட்டத்தில் இணைக்க அனுமதிக்கிறேன். நம்பிக்கை மற்றும் மாற்றத்தின் செய்தி தங்களை பற்றியும் அவர்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை பற்றியும் ஆழமான புரிதலிதலை தேடுவதற்கு தனிநபர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்ததை போலவே இன்றும் அதிக இடையை கொண்டுள்ளது. அனைத்து விஷயங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது பத்திய யோகானந்தரின் நுண்ணறிவு சமகால அறிவியல் கண்டுபிடிப்புகளை எதிர்பார்க்குது. தொடர்ந்து அதிக சுய விழிப்புணர்வு அக அமைதி மற்றும் ஆன்மீக நிறைவுக்கான பாதையை வழங்குது. ஒரு யோகியின் சுயசரிதையை படிப்பது ஒரு ஆழமான மாற்றம் அனுபவமாக இருக்கலாம். சுய கண்டுபிடிப்பின் சொந்த உள் பயணத்தை தொடங்க வாசகர்களை இது அழைக்குது. ஆன்மீக குறுக்கள் மற்றும் மாய சந்திப்புகள் பற்றிய கதைகள் ஒருவரின் சொந்த ஆன்மீக திறனை ஆழமாக ஆராய்வதற்கு உத்வேகம் அளிக்கும். யதார்த்தத்தை பற்றிய அவர்களின் அனுமானங்களை கேள்வி கேட்கவும் சாத்திய சூர்களை பற்றி சிந்திக்கும் வாசகர்களை ஊக்குவிக்கிறேன். யோகாந்தரின் வாழ்க்கையும் போதனைகளும் ஒருவரின் யதார்த்தத்தை வடிவமைப்பதில் நம்பிக்கையின் சக்தியை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. தெய்வீகத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆன்மீக பயிற்சியில் அவர் அர்ப்பணிப்புடனும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை அடையவும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கவும் அவருக்கு உதவியது. ஒரு வலுவான நம்பிக்கை அமைப்பை வளர்ப்பது எவ்வாறு ஆழமான தனிப்பட்ட மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை ஒரு யோகியின் சுயசரிதை நிரூபிக்கிறது. தங்கள் சொந்த வாழ்க்கையில் நம்பிக்கையின் பங்கை ஆராய வாசர்களை இது ஊக்குவிக்கிறது. நம்பிக்கையின் சக்தி மாற்றத்திற்கான வினையூக்கியா மாறும். அற்புதமான குணப்பத்துதல்கள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் பற்றிய புத்தகத்தின் கதைகள் மனித சேத்ன வரம்புகளை மீறுவதற்கான சாத்திய கூறுகளை எடுத்து காட்டுகின்றன. நமது நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்புகளும் நமது உள மற்றும் மன நல்வாழ்வை பாதிக்கும் என்று இந்த கணக்குகள் சூறுகின்றன. தனிநபர்கள் தங்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் நேர்மறையான நம்பிக்கைகள் மற்றும் உறுதிமொழிகளை வளர்க்க யோகானந்தரின் போதனைகள் ஊக்குவிக்கின்றன. கவனம் வரம்புகளிலிருந்து சாத்திய கூறுகளுக்கு மாறுகிறது. தெய்வீகத்தின் மீது மட்டுமல்ல தன் மீதோ நம்பிக்கைய வளர்ப்ப முக்கியத்துவத்தை யோகானந்தர் வலியுறுத்தினார். ஆன்மீக கொள்கைகளை அன்றாட வாழ்வில எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை ஒரு யோகியின் சுயசரிதை வழங்குகிறது. யோகானந்தரின் போதனைகள் ஆன்மீக பயிற்சியை நடைமுறை நடவடிக்கையுடன் இணைக்கின்றன. நினைவாற்றலில் இரக்கம் மற்றும் சுய ஒழுக்கத்தை வளர்ப்பது குறித்த வழிகாட்டலை இந்த புத்தகம் வழங்குகிறது. தங்கள் உறவுகள், வேலை மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை பயன்படுத்த வாசகர்களை ஊக்குவிக்கிறேன். ஆன்மீகம் அன்னாட வாழ்க்கையின் ஒரு நிறைந்த பகுதியாக மாறும். பரமஹம்சே யோகானந்தரின் மரபு ஆன்மீக தேடுபவர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. கிரியா யோகா மற்றும் சுய உணர்தல் பற்றிய அவரது போதனைகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு யோகியின் சுயசரிதை ஒரு சிறந்த படைப்பா உள்ளது.
யோக தத்துவம் புதிய தலைமுறையினரை அறிமுகப்படுத்துகிறது. அவரது செல்வாக்கு மரபின் எல்லைகளையும் தாண்டி நீண்டுள்ளது. சுய உந்தல் பெல்லோஷிப் அவரது போதனைகளை பரப்புகிறது. புத்தகங்கள், தியான வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் திட்டங்கள் வழங்குகிறது. இது ஆன்மீக பயணங்களில் ஆதரிக்கிறது. SRF ஆன்மீக தேடுபவர்களின் சமூகமா செயல்படுகிறது. யோகானந்தரின் போதனைகள் பல்வேறு பின்னணியை சேர்ந்த தனிநபர்களுடன் எதிரொலிக்கின்றன. கலாச்சார மற்றும் மத எல்லைகளை கடந்துள்ளன. அன்பு, ஒற்றுமை மற்றும் சுய உணர்தல் பற்றிய அவரது செய்தி உலகளாவிய மனித இயக்கத்துக்கு பேசுகிறது.